சவுந்தரராஜன், உங்கள் பேர் ரஞ்சித். இவங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுத்தாச்சு. இப்போ காலிலிருந்து மாலை வரைக்கும் என்ன செய்வீங்க ரஞ்சித்து? நீரை மருந்து அருந்துறீங்க. எத்தனை மணி வரைக்கும் அருந்துவீங்க? அப்போ சிறுநீர் எப்படி போகும்? சரி, 10 மணிக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? 10 மணிக்கு என்ன சாப்பிடுவீங்க? ரெண்டு பேர் சேர்ந்து திராட்சை எல்லாம் சாப்பிடுறீங்க, ஒரு 100 கிராம் சாப்பிடுறீங்க. சரி, அப்புறம் 10 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? அப்புறம் 2 மணிக்கு என்ன பண்ணி இதே மாதிரி கீரை சோறு சாப்பிடுறீங்க. கீரை கொஞ்சம் 2 கட்டி சோறு வச்சு, கீரை சோறு வச்சு சாப்பிட்டு பிடிச்சிடுறீங்க, புரியுதா? அதுக்கப்புறம் நீர் அறுந்துட்டே போகணும். இது மாதிரி எத்தனை மணி வரைக்கும் கொண்டு போவீங்க? 7 மணிக்கு என்ன சாப்பிட போறீங்க? 7 மணிக்கு அதே மாதிரி சப்பாத்தி எடுத்துக்கிட்டு வேண்டிய காய்கறி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு மழை பார்த்து சுத்தம் பண்றீங்க. அப்புறம் என்ன ரெண்டாவது நாள் என்ன பண்றீங்க? மறுநாள் வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு 11 மணி வரைக்கும் என்ன என்ன அறுந்துருவீங்க? நீரை வந்து மருந்து அறுந்துருவீங்க. எப்பவுமே வயிற்றுல என்ன பண்ண சிறுதண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். தூங்க போற வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து 10லேருந்து அப்புறம் 12 அப்படி கொண்டுட்டு போகிறீங்க. இப்படி ஒரு 10 நாளைக்குள்ள ஒரு வேலைக்கு ஒரு வந்துடுங்க. இந்த நேரத்துக்கு உங்கள் சௌரியப்படி நீட்டிக்கலாம். சரி, அப்படியே வந்ததுக்கப்புறம் படிப்படி என்ன உடல் எடை குறைஞ்சிட்டு வரும். அது எந்த அளவுக்கு கழிவு இருக்குது அந்த அளவுக்கு தான் குறையும். எந்த அளவுக்கு கழிவு இருக்குது, கழிவு இல்லைன்னா குறையாது, புரியுதா? நல்ல கொழுத்து உடல் தான் நல்லா கரையும். இப்போ இடத்துல 80 கிலோ இடம் கரைஞ்சிது. அவருக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, லேசாக தான் கரையும், சரியா? சரி, அப்புறம் ஒரு மா அப்படி ஆனதுக்கப்புறம் உடல் எடை வந்து குறைஞ்சிட்டே வந்து ஒரு கடத்தில் உடல் எடையே குறையாது. அதுக்கு பேர் என்ன உடல் பேர்? அதுக்கு பேர் சுத்த உடல்னு பேர். அடுத்த நடுநிலை பெற்ற உடல் பேர். இனிமேல் குறையாத உடல்னு பேர், சரியா? நியூட்ரல் ஆகிடுச்சு, நியூட்ரல் ஆகிடுச்சு. அப்போ நியூட்ரலாக மேலே இல்லாமல் கீழே இல்லாமல், அதுதான் நியூட்ரல், சரியா? அப்போ எல்லா நோயும் என்ன ஆயிரு? உடல் சம்பந்தமான, மனம் சம்மந்த அத்தனை ஆபம், பிரெயின் அண்ட் ஸ்பினல் சென்டர் ரெண்டு சுத்தமாயிரும். பிரெயினும் மூளையும் தூளமாயிரும், தண்டுவிடும் சுத்தமாயிரும். அப்போ மூளையும் தண்டுவிடும் சுத்தமாகிறப்ப குழந்தை ஒழுங்காக பெற்றுக்கலாம். ரசத்துல கரிமத்தாதி வெளியே போய் ஆக்சிஜன் உள்ள போயிடும். அழுக்கன் வலிமையாயிருது இல்லையா? ஆக்சிஜன் உள்ள போறப்ப, பிராணசக்தி உள்ள போறப்ப உடம்பு வலிமையாயிரும். அப்ப எல்லாம் இளமையா மாறிடும், உள்ள இருக்கிற இளமையா மாறிடும். வெளியே இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம வயதையும் வரலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். நிறைய பேர் 16 வயசு ஆகுமாலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இங்கேயே வந்து இந்த சுற்றுச்சூழலில் நீங்க மாத்தினா மட்டும்தான் நீங்க முடி நடக்கிறது நிறுத்த முடியும். சுற்றுச்சூழல் அமேசான் கார்டு மாதிரி ஆகணும், அது நடக்கிற சாத்தியமே இல்லை. இன்னைக்கு பாலைவனம் தான் மாறுமே தவிர அமேசான மாற முடியாது, சரியா? அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க. அப்போ என்ன உடல் எத்தனை எடை ஏறும்? 6 கிலோ எடை ஏறினதை எத்தனை நாள் குறைப்பீங்க? 3 நாள் திருப்பி நீர் பயிற்சிக்கு வந்து 3 நாள் குறைப்பீங்க. அப்போ வந்து நாக்கில் மஞ்சளாக படிஞ்சிருக்கும். இது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வேக வைத்த மாங்காய் சாப்பிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, அந்த விஷத்தை இறக்கி விட்றீங்க. முடிஞ்சு போச்சா? ரெண்டாவது முடிஞ்சாச்சு. உடலை மூணாவது என்ன பண்ணுறீங்கன்னா, கடின உழைப்பு வருது. என்னது கடின உழைப்பு? என்ன பண்ணுவீங்க? வேறு சிம்பளம் எந்த அளவுக்கு சாப்பிட்டீங்க? 1 மணி நேரத்துக்கு ஒரு போண்டா மாதிரி சாப்பிட்டே இருக்கு, போண்டா பச்சு சாப்பிட்றாங்க. அப்பப்போ கோயிலுக்கு போட்டேன்னு சாப்பிட்டு சரியா போயிடும். அதையும் தண்ணீர் வச்சு சுத்தப்படுத்துறீங்க. அப்போ மூணாவது முடிஞ்சு போச்சா? கடைசியில் இந்த வெயிட் குறைதல் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு நாள் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு பார்க்குறீங்க. ஒரு நாள் தண்ணீர் மட்டுமே. அப்போ எடை குறையலை. அப்போ என்ன ஆச்சு அதுக்கு? அந்த எடைக்கு பேர் என்ன? நிலையான இடையில ஆகி போச்சு. தண்ணீர் குடிச்சும் உடல் இடையே குறையலை. ஒரு நாள் காற்றை மட்டும் சுவாச்சி பார்க்குறீங்க, அப்பவும் இடமே குறையலை. அப்போ உடம்பு சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு வேலையை சாப்பிட்டே நீங்கள் குறைச்சி பார்த்துருக்கீங்க. ஒரு வேலை சாப்பிட்டே குறைச்சி நின்னாச்சு, அதுவே சுத்தமாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? ஒரு வேலை சாப்பிட்றீங்க, அதையும் நிறுத்தி போட்டு ஒரு நாள் தண்ணியை மட்டுமே சாப்பிட்டு பார்க்குறீங்க. ஒரு நாள் அப்போ உடல் எடை குறையலை. அப்போ உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் ஒரு நாளைக்கு சுவாசத்துலேயே உட்காந்துக்கிற, எங்கேயும் போகிறதெல்லாம் ஏசியில் போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்பவும் பார்க்குறீங்க, வெறும் எதுவுமே தண்ணி குடிக்கல, காய்கறி சாப்பிடல, எதுவுமே இல்லை. என்ன பண்ணி பார்க்குறீங்க? காற்றை மட்டும் சுவாசிச்சு இருக்கிறேன், எடை பார்க்குறீங்க. என்னது எடை குறையில? அப்போ என்ன ஆச்சு? உறுதி. சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நீரையும் காற்றையும், நீரை மருந்தாகவும் காற்றை உணவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் மரணத்தை எதிர்க்கலாம். இதுதான் தவம்னு பேர், யோகின்னு பேர். அப்போ நீங்கள் நினைச்சா வரைக்கும் வரலாம். பொறிவாயில் ஐதீவத்தையும் பொய்தீர் ஒழுக்க நெருண்டென்றார் நீடு வாழ்வார். அப்போ எல்லா ஆசைகளும் போயாச்சு. ஆரோக்கியம் கிடைச்சோடனே எல்லா ஆசையும் விட்டுறேன். ஆரோக்கியம் கிடைச்சோன்ன எல்லாம் ஆரோக்கியம் வந்துட்டு, ஆரோக்கியத்துக்கு நிகராக உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்போ மலர் மீசை இயகினால் மானடி சேர்ந்தார் நிலைமீசை நீடு வாழ்வார். யோகிகள் மட்டும்தான் செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. குடும்பச நாமம் முயற்சி செய்தால் தெய்வத்தால் ஆகாத நின்று முயற்சி தன் நெய்வேற்றக்கூடியது. அப்போ யோகிகள் செய்வதை அவர்களை காட்டிலும் அற்புதம் செய்ய முடியும். யாரை காட்டிலும்? அவர்களை காட்டிலும். யாரு? இயேசுநாதரை காட்டிலும். யார் யார் வந்துட்டு போனாங்களோ அவங்களை என்ன பண்ணுற? மாடர்ன் சயின்ஸ் நமக்கு வந்தாச்சு, 100 ரூபாய்க்கு எடுத்துடலாம். அவர் காலத்தில் மாடர்ன் சயின்ஸ் கிடையாது, இப்போ மாடர்ன் சயின்ஸ் வந்தாச்சு. அவர்கள் செய்ததை விட
கூடுதலாக விண்வெளியில் போய் வாழ முடியும், எங்கே போய் லாங் ட்ராவல் போக முடியும், பூமியிலிருந்து ஸ்பேஸுக்கு போகலாம், பூமியிலிருந்து மார்ஸுக்கு போகலாம், எந்த யோகிகளும் மார்ஸுக்கு போக முடியாது, நாம் அந்த யோகிகள் சொன்னதை கற்றுக்கொண்டு நாம் மார்ஸுக்கு செல்ல முடியும், பிறருக்கு பயிற்சி கொடுக்க முடியும். விண்வெளித்துறை நம்ம சொன்னதை கேட்கும். சாப்பாடு இல்லாமல் போகிறதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் சாப்பாடு இல்லாமல் வாழ்கின்ற பொழுது இந்த உடம்பு ஹியூமன் ரோபோட்டாக மாறிடுது, அது ஆர்டிஃபிஷியல் ரோபோட்டு, ஏஐ தொழில்நுட்பம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸு வித்தவுட் ஃபுட்டில் வாழுது, என்னது வித்தவுட் ஃபுட்டில், அப்போ சாதாரணப்பட்ட உடலாக மாறிவிடுகிறது, வித்தவுட் ஃபுட்டாக மாறுகின்ற பொழுது ஸ்பேஸ் ட்ராவல் சாத்தியம். சரியா முடிச்சுக்கலாமா? இப்போ எனக்கு வந்து 40 கிலோ இருக்காங்க, இல்லை வந்து எனக்கு சொல்லுங்க. கடல் உழைப்பு சீக்கிரம் என்ன என்ன மாற சொன்னவனைய, ஏன் நீ மாறல? அதுதான் 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 செஞ்சு பாரு, செஞ்சு பாரு, செஞ்சு பாரு, செஞ்சு பார்க்க ஏன் கேட்குறேன், செஞ்சு பார்க்காம எங்கே கேட்டு நானா கல் உழைப்பு போக போகிறேன், நானா கல்லூடைக்கு போக போகிறேன், நான் டாக்டர் அவ்வளோதான் மருத்துவன் சொல்லி செஞ்சு பாருன்னு சொல்கிறேன், என்னது செஞ்சு பார்க்க ஒன்றும் தெரியாது. இப்போ எனக்கு கடையில் போய்ட்டு சொல்லி இப்போ நாங்கள் ரெண்டு ஓட்ட பண்ணி வச்சுக்கலாம், நான் பேச்சு மலை சாப்பிட்டு ஓடுறேன், நீ இட்லி சாப்பிட்டு ஓடு, யார் ஜெயிப்பாங்க பார்க்கலாமா? பந்தயம் வச்சுக்கலாமா? சைக்கிள் ஓட தெரியுமா உனக்கு? நீ நேராக இட்லி கடைக்கு கூட்டு போ, 12 இட்லி கொடுத்துருவோம் உனக்கு, சட்னி இங்கேயே ஏங்கி அவர் 12 இட்லி கொடுத்து சட்னி கொடுத்துருவேன், ஃபுல்லாக அடிச்சுக்கணும். நான் ஒரே ஒரு பேச்சு மலை சாப்பிட்டு சைக்கிள் போட்டி வச்சுக்கலாமா? உனக்கு என்ன வயசு? நான் எனக்கு 65, யார் ஜெயிப்பேன்னு தெரியுமா? போட்டினா சிங்க மாதிரி இருக்கணும், போட்டினா செங்க மாதிரி நிற்கணும். மலையாட்டம் வச்சுக்கலாமா இல்லாட்டினா? வச்சுக்கலாமான்னு கேட்குறேன். மலையாட்டம் நான் ரெடி, நீ ரெடியா? இதே இட்லி திங்கணும், என்னது நல்லா இட்லி திங்க போட்டு நல்லா என்னோட வரும், நான் இட்லியும் திங்க மாட்டேன், சட்னியும் திங்காமல் ரெண்டு பேச்சு மரத்தை போயிட்டு கிருன்னு மேலே ஏறிட்டு போனேன். இந்த இப்படி நடுக்கு கீழே 4 ஸ்டெப்பில் மூச்சு வாங்கி கீழே வந்துடும், அப்புறம் தேடா தின்னுட்டு மேலே இல்லை ஓடணும். வெயிலில் அப்போ தண்ணி குடிச்சிக்கோ, நிறைய தண்ணி குடிச்சிக்கோ. சரியா ஐயா புரிஞ்சுதுங்களா? ஓரளவுக்கு காலையிலேருந்து என்ன சாப்பிடுவீங்க? 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, 10 மணி வரைக்கும் நீரை மருந்தாக சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு மிச்சரவலி கொஞ்சம் பேரிச்சு மலை போட்டு சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் தண்ணி மருந்தாக குடிச்சிட்டே வர்றீங்க, 2 மணி வரைக்கும் கீரை சோறு அல்லது மாங்காய் சோறு சாப்பிட்றீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு கொஞ்சோன்னு சப்பாத்தி 2 பிரெட்டு வச்சு, இன்றைக்கி பிரெட்டெலாம் வாங்கிட்டு வந்துட்டா, பிரெட்டு வச்சு கொஞ்சோன்னு பீட்ரூட் பொருள் செஞ்சு சாப்பிட்றீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் பண்ணிங்க 10 மணிக்கு சாப்பிட்றது 11 மணிக்கு, நீரை சாப்பிட்டு தான் 10 மணிக்கு கொண்டு போகணும், நீரை சாப்பிட்டு தான் 11 மணிக்கு கொண்டு போகணும், நீரை சாப்பிட்டு தான் 12 மணிக்கு கொண்டு போகணும், நீரை சாப்பிட்டு தான் 4 மணிக்கு கொண்டு போகணும், நீரை சாப்பிட்டுட்டு தான் 7 மணிக்கு கொண்டு போகணும். அப்போ ஒருவேளை என்பது கட்டாயம், இது விட்டு விட்டு கூட செய்யலாம். ஒரு நாள் காசுப்பட்டீங்கன்னா ஒரு நாள் சாதாரண சாப்பிட்டு சாப்பிடலாம். விட்டு விட்டு செய்தாலும் போதும், நீங்கள் 180 நாளுக்குள்ள எல்லா நோயும் போயிடும். நம்மளால் முடிஞ்சா கூடிய விரைவில் கூட நம்ம நிறுத்தி பார்க்கலாம். ஆமாம், இவங்களால் முடியாது. ஒரு நாளைக்கு அம்மா சொல்லிச்சா உடனே அன்னைக்கு போட்டு அன்னைக்கு போட்டு ஒரு நாளைக்கு சாதாரண சாப்பிட்டு அடுத்த நாள் மட்டும் மீண்டும் நீர் பயிற்சி செய்யணும். அப்போ விட்டு விட்டு செய்தாலும் கூட முன்னேறி விடலாம். விட்டு விட்டு செய்தாலும் கூட ஒருவேளை சாப்பிடு, ஒரு வேளைக்கு வந்துடுறாரு வச்சுக்கங்க, ஒரு நாளைக்கு அம்மா சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிடுங்க ஐயா, சரி சாப்பிடுவோம், அன்னைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் நீர் பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி பேர் நீர் மறந்துடு, அந்த பழைய விஷமெல்லாம் காலையில் 8 மணிக்கு சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு மீண்டும் நீரை மருந்தா இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா 8 மணிக்கு சாப்பிட்ட விஷம் பூரா இந்த நீரை அருந்திருந்தா அந்த விஷம் பூரா ரத்தத்தில் கலந்தது பூரா ஒன்றுக்களை வெளியே கொண்டு போயிடும். அப்போ சிறுகுடல் பெருங்குடல் நல்லா அசைகிறப்போ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். அப்படி ஏதாவது மலச்சிக்கல் வந்ததுன்னா கீரை சாப்பிட்டு வெளியேற்றிடலாம். கீரை சாப்பிட்டு மலச்சிக்கல் வருதா கூட நிறைய கீரை போட்டு, அல்லது நிறைய பீட்ரூட் போட்டு, அல்லது வெங்காயம் நிறைய போட்டு, இல்லையா வெங்காயம் பீட்ரூட் தக்காளி எல்லாம் போட்டு, இல்லாட்டா அவரைக்காய்
அல்லது பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட் மூணையும் போட்டு மணக்கி விட்டு, அல்லது முட்டைக்கோஸ், என்னது முட்டைக்கோஸ் வாங்கி, முட்டைக்கோஸ் நல்லா போட்டு நல்லா வணக்கி, வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி, கொஞ்சம் பீட்ரூட் போட்டு வணக்கி, முட்டைக்கோஸ் நல்லா கலராக போட்டு வணக்கி, கொஞ்சம் நல்லா கடலப்பருப்பெல்லாம் போட்டு வணக்கி விட்டு நல்லா எலும்பு சோறு புளிஞ்சுட்டு, ஒரு தோசை நல்ல ஒரு சின்ன ஒரு தோசையை போட்டு, என்னது ஒரு தோசையின் முருகலாக போட்டு, இந்த வேக வைத்த முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, வேக வைத்த முட்டைக்கோஸ் கேரட்டில் இருக்குது, அது போட்டு அப்படியே வேக வச்சுருப்போம், அதை தூக்கி அந்த தோசை மேலே போட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், வெஜிடபிள் தோசையே சாப்பிட்றேன். எப்படி சூப்பராக இருக்குது, நெய் போய் போட்டுக்க, நெய் போட்டு அப்படியே நெய் தோசை போட்டு அப்படியே வெஜிடபிள் போட்டு அப்படியே தூக்கி போட்டு மேலே எலுமிச்சு சோறு போட்டு சூப்பராக அடிக்க வேண்டியதான். பேனை ஒரு ஊருகாய் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஊறுகாயும் தின்னாச்சு, ருசியும் அடங்கியாச்சு, நெய்யும் போட்டாத்து, அப்படியே வெஜிடபிள் தோசையும் சாப்பிட்டாச்சு, காலையில் வெளிக்கு டொடக்குன்னு போயிடும். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திரி, எழுந்திட்டு அம்மா கூப்பிடுற வரைக்கும் நீரை மருந்தாக இருந்துங்க. நீரை எந்த அளவுக்கு நீங்கள் மருந்தாக அருந்து இருக்கிறையோ அந்த அளவுக்கு பலன் கிட்டும். நீரை எந்த அளவுக்கு மருந்தை நீரை மருந்தாக அருந்து இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மை கிட்டும். மேன்மைனா எந்த ரெண்டு மேன்மை, மனதளவிலும் மேன்மை கிடைக்கும், உடம்பளவிலும். இதுக்கு தான் டோட்டல் ரெஜிவினேஷன் பேர், பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர். டோட்டல் ரெஜிவினேஷன்னா உடலும் மனமும், மனம் வந்து மூளையும் நரமுடியும். இவன் இந்த யோகி மாதிரி அவன் பொய் யோகி இருக்கான் பார்த்தீங்களா, மூளை கெட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டான். இந்த போலி யோகிக்கில் என்னது, ஐயா மூளையும் நரமான தான் யோகிக்கு அடிப்படை, அதுவே மூளை வெடிச்சு போய் ஹாஸ்பிட்டல் படுத்தல, வெக்கமே இல்லை உனக்கு. அப்புறம் என்ன நீ யோகி, யோகியில் நீ பாவி, பிடிச்சிக்கலாமா? நன்றி.